வணக்கம். 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் அடுத்தடுத்து 4 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். மாநகர் பகுதிகளில் கூடுதலாக 4 கம்பெனி சிறப்பு காவல் படையினர் குவிப்பு. ராமநாதபுரம் பிஎஃப்ஐ நிர்வாகி பர்ஹுதுல்லா வீட்டில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட 2 வயர்லெஸ் போன்கள் பறிமுதல். தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் விசாரணை. என்ஐஏ சோதனையை கண்டித்து கேரளாவில் முழு அடைப்புக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அழைப்பு. ஆலப்புழா, கோழிக்கோடு, வயநாட்டில் அரசு பேருந்துகள் மீது தாக்குதல். முதலமைச்சருக்கு எதிராக சுவரட்டி ஒட்டிய விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவரின் உதவியாளர் கைது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை தகவல். கோவை மற்றும் திருப்பூரில் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். மின் கட்டணம் குறைக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதியை முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்டாயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அறிவிப்பு. சென்னையில் வரும் 26ஆம் தேதி காலை தமிழக அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான முதல் தாள் தேர்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் நடைபெறும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் அத்துமீறலில் ஈடுபட்ட மேலும் ஒரு மாணவர் கைது. பட்டா கத்தியுடன் பயணம் செய்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை என்று ரயில்வே காவல்துறை எச்சரிக்கை. பட்டா மாறுதலுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கும் வசதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பிள்ளையார்பட்டியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சுவாமி தரிசனம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி வீட்டில் காலை உணவு அருந்தினார். காஞ்சிபுரம் அருகே நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் தங்க அணிகலன்கள் கண்டுபிடிப்பு. கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளையும் கண்டறிந்த தொல்லியல் துறையினர். ஆரணி அருகே சாதி பாகுபாடு காரணமாக மாணவர்கள் தாக்கப்பட்டதாக புகார். 2 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம். புதிய ஊதிய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஸ்விக்கி ஊழியர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தம். சென்னையிலிருந்து பெங்களூரு தலைமை அலுவலகம் நோக்கி நடைப்பயணம். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவிப்பு. ராகுல் காந்தி போட்டியிடாததை அடுத்து முடிவு. தற்கொலை செய்த நடிகை பவுலின் தீபாவின் ஐபோனை மீட்டது காவல்துறை. ஆதாரங்களை சேகரிக்க தடயவியல் சோதனைக்கும் அனுப்பி வைப்பு. பெங்களூரு விமான நிலைய சம்பவம் தொடர்பான அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் நடிகர் விஜய் சேதுபதி மேல்முறையீடு. கனடாவில் இந்தியர்கள் மீதான தாக்குதல் அதிகரிப்பு என்று மத்திய அரசு எச்சரிக்கை. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க இந்தியர்களுக்கு அறிவுரை.